ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஃப்ரைடேனாலே வந்து சொல்லவே தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றுட்டு வந்து வழக்கம் தான். என்ன தான் வந்து டெய்லியும் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் டே அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரைடே தான். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமி க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்காக அப்படின்ற மாதிரியே வந்து இருக்கும். சொல்லணும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவும் வந்திருக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷனும் வந்திருக்கும். மற்ற நாட்களை விட இந்த ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்து மாலையில் பூஜை பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன்றதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னால காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீட்டாக தொடச்சிட்டு ஸ்டவ்வுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் போட்டு வைக்கலாம். அவங்களாம் முடிஞ்சதுன்னா கோலம் போட்டுக்கலாம், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு சந்தனம் போட்டுலாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து சமையலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முதல் நைட்டே வந்து ஸ்டவ்வில் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேனா ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணி கோலம் போடுறது தான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரைடே மட்டும் இல்லை, எல்லா நாளுமே வந்து வீடு மங்களகரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கோலம் போடுறீங்களே, இந்த கோலம் மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜவ்வாது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கோலம் போடும்போது நீங்கள் வந்து கிச்சனுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து நீட்டாக வந்து கோலம் போட்டு முடித்து அதுக்கு பொட்டெல்லாம் வந்து வடிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து குத்து விளக்கு இதெல்லாம் விளக்க வேண்டியதெல்லாம் இருந்தது, அது ஃபுல்லாக நீட்டாக வந்து விளக்கி தொடச்சி வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து கோலம் போடுறது. பூஜை ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாக்கோலம் தான் வந்து போடணும், அரிசி மாவு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கோலம் போடணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்குன்னு பண்ணுற எல்லாமே வந்து கரெக்டாகவும் பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும். நம்ம நார்மலாக வந்து வாசலில் போடக்கூடிய அந்த கோலப்பொடியை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து போடக்கூடாதுங்க. அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரதோ பண்ணியிருக்கலையே ஏதாவது ஒன்று கலந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து மாக்கோலம் தான் வந்து போடணும். அப்படி மாக்கோலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து தாமரைப்பூவோ ஸ்டார் இந்த மாதிரி எது வேணாலும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்வஸ்டிக் வந்து போட்டுக்குவேன். அப்புறம் முருகர் ஃபோட்டோக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து யூஸ் பண்ணி கோலம் வந்து போட்டுக்குவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு சிம்பிள் மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி போட்டுக்கிறது. மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தாமரை கோலம் போடுறது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக வந்து போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் போட்டலாம் வச்சிங்க அப்படின்னா பூஜை ரூம் பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்குமே வந்து சந்தன போட்டலாம் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நறுமணம் தரக்கூடிய பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். சந்தனத்துக்கு கூட அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து எப்போவுமே வந்து பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கிறது வந்து வழக்கம். நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள், அப்படியே வந்து பூஜை ரூம் வந்து அவ்வளோ நறுமணமாக அவ்வளோ ஸ்மெல்லாக அவ்வளோ பாசிட்டிவிட்டியோடு வந்து உங்கள் வீடே வந்து இருக்குங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றதோட அது எப்படி வந்து மெனக்கெட்டு நம்ம வந்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்குமே வந்து ஒரு நல்ல தரிசனம் வந்து கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வார வாரம் வந்து நிச்சயமாக பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணால் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமியே வந்து தங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது எப்படின்னு தெரில, நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ விளக்கெலாம் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அது இந்த எண்ணெயெல்லாம் வந்து படிஞ்சு ஒரு மாதிரி பச்சை கலரில் வந்து மாறிடும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யும். விளக்கமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அடைஞ்ச மாதிரி வந்தாயிடும். பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா துடைக்காமல் செய்யாமல் இருக்கும்போது டஸ்ட்டு படிஞ்சு ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்றத விட நீங்கள் நீட்டாக பூஜை சாமான்லாம் வந்து விளக்கி அதுக்கு சந்தனம் போட்டு வச்சு ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி அதுக்கு புதுசாக வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் சந்தனம் போட்டு வச்சு புதுசாக வந்து பூ போட்டு திரி போட்டு எண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கி ஏற்றும் போது உங்கள் மனசே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கிற மாதிரி இருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா நம்ம மைண்டு வேறு எங்கேயாவது போகும். இது பாத்திரம் கழுவுறீங்க, வீடு துடைக்கிறீங்கன்னா மைண்டு வேறு மாதிரி போகும். ஆனால் அந்த பூஜை பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து சாமிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்மளோட வேண்டுதல் என்னவோ அது மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வீடுலேருந்து பூஜை ரூம்லேருந்து சாமி ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி புதுசாக அரேஞ்ச் பண்ணி பண்ணும்போது நமக்குமே மனசு வந்து நல்லா ஹாப்பியாக வந்துருக்கும், புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். வீடுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் நல்ல மங்களகரமாக இருக்க மாதிரி வந்துருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks ஒன்ஸோ இல்லை ஒரு மந்த்லி ஒன்ஸோலாம் வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுற பழக்கத்தை வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் நல்ல மன நிறைவாக சாமி கும்பிட்டாலும் நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து சாமி இருக்க தான் வந்து செய்யும்.
நீங்கள் வந்து குப்பை மாதிரி போட்டு விளக்கத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அதுக்கு எந்த பலனுமே வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா தான் எனக்கு வந்து மனசு வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்குமே வந்து பாருங்கள், பூஜை ரூம் வந்து நீட்டாக தொடச்சி கோலம்லாம் போட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை. என்னோடய பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ் தான் இருக்குது. பெரிய பெரிய சாமி ஃபோட்டோஸோ இல்லை பெரிய பெரிய சிலையோ இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து கிடையாது. குட்டி குட்டி ஃபோட்டோஸ் தான் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து என்ன பூ கிடைக்குமோ அந்த பூ தான் வந்து வச்சுருக்கேன். சின்னதாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோலம் வந்து போட்டிருக்கேன். நான் பெரிய எஃபோர்ட் ஒன்றும் போடல, ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்குது. நீங்கள் வீடியோவில் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சிடல, நேரில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு விளக்கம் ஏற்றி அப்படியே சாமியை பார்க்கும்போதே அப்படியே நம்ம வீட்டில் வந்து தச்சுரூபமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மனசுமே வந்து நிறைவாக வந்து இருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே வந்து மகாலட்சுமிக்கு தாங்க உகந்த நாள். எல்லா சாமிக்கும் தான், ஆனால் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு தான் வந்து உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிடித்தமான கல் உப்பும் அண்டு மஞ்சளும் முதல் முதலாக நம்ம வாங்கக்கூடிய பொருளில் வந்து இந்த கல் உப்பு மஞ்சளும் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமியோட வாசம் வந்து இருந்துகிட்டே வந்திருக்கும். எப்போவுமே வந்து சொல்லுவாங்க கல் உப்பு புளி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு வழிபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அவங்களுடைய சிலைக்கு முன்னாடி ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த மாதிரி கல் உப்பு மஞ்சளும் வச்சு எப்போவுமே வந்து வழிபடுங்க. இப்போ நீங்கள் வச்சு இந்த வெள்ளிக்கிழமை வச்சு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம வந்து கல் உப்பு மஞ்சள் பாக்கெட்டு வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னாடியும் பச்சை அரிசி அண்டு கல் உப்பு எப்போவுமே வந்து போட்டு வச்சுருப்போம். அது வந்து எப்போவுமே வந்து இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் உப்பு மஞ்சள் புதுசாக நம்ம வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து முதல் முதலாக நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து கல் உப்பு மஞ்சளாக தான் வந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த இதுக்கும் குறைய இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே வந்து நான் மனசு நிம்மதியாக வந்து சாமி வந்து கும்பிட்டேங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக வந்து தான் சாமி கும்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து மனசு வந்து நல்ல நிறைவாகவே வந்து இருக்குது. நீங்களுமே வந்து உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். எப்போவும் வந்து ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ வந்து நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.